Praise the Lord. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். பரமேஸ்வர வசன மனன் கரेंगे. இந்த நாளிலே நாம் மூன்று புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்தினோமே தீன் புஸ்தக் இஸ் விஷயமே மனன் கரेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரகாசித் வாக்கிய 20 அத்தியாய 12 வசன படेंगे. வாசிங்க. फिर मैंने छोटे बड़े सब मरे हुओं को सिंहासन के सामने खड़े हुए देखा और पुस्तकें खोली गई और फिर एक और पुस्तक खोली गई अर्थात जीवन की पुस्तक, और जैसे उन पुस्तकों में लिखा हुआ था उनके कामों के अनुसार मरे हुआ का न्याय किया गया. நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு பகுதியை நாம் இங்கே வாசிக்கிறதை பார்க்கிறோம். यहां पे न्याय के बारे में लिखा है. அந்த நியாய தீர்ப்புக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டதான புத்தகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். न्याय के लिए उपयोग किया गया वो पुस्तक के बारे में यहां पर लिखा है. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புஸ்தகங்கள் திறக்க கண்டேன் என்று யோவான் அந்த காட்சியிலே பார்க்கிறார். यहां पे लिखा है पुस्तकें खोली गई. அப்போ இங்க ஒரு புத்தகத்தை வைத்தல்ல, ஏதோ சில புத்தகங்கள் அங்கே அந்த நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. यहां पे एक पुस्तक नहीं, कई सारे पुस्तकें वो न्याय के लिए उपयोग किया गया है. எப்பவுமே நியாய தீர்ப்பு என்பது न्याय का मतलब இன்றைக்கு நாம இந்த பூமியிலேயும் அதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த தினமே பிருத்தி में भी हम वही देख रहे हैं. ஒரு நீதிமன்றத்திலே ரெண்டு பேர் அங்கே போய் நிற்பார்கள். ஜக்கி कोर्ट में दो जन खड़े होते हैं. ஒருவர் குற்றவாளியாக இருக்கலாம், एक अपराधी हो सकता है. ஒருவர் அவர் மேல் குற்றம் சுமத்தினவராய் இருப்பார், और उसके ऊपर इल्जाम लगाया गया एक व्यक्ति. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வக்கீல் கொண்டு வந்திருப்பார்கள். दोनों को दो वकील आते हैं. ரெண்டு பேரும் அவங்கவங்க கட்சிக்காரர்களுக்காக வாதாடுவார்கள். दोनों अपने अपने पक्षों में लड़ते हैं. இதெல்லாம் நீதிபதி ஒவ்வொரு அந்த வழக்கிலும் விசாரணையில கேட்டுகிட்டே இருப்பார். जो न्याय देने वाला जज रहता है वो हर एक में ध्यान देता है. எல்லாத்தையும் அவர் பதிவு செய்து கொள்வார். वो सब लिख के रखता है. அப்புறம் ஒரு நாள் தீர்ப்பு சொல்லுவார். तो एक दिन न्याय सुनाता है. அந்த தீர்ப்பு சொல்லும்போது அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்களா என்னன்னு தெரியல. जब न्याय सुनाते समय आप लोगों ने सुना है कि नहीं, पता नहीं. இவர்கள் வைத்த வாதங்களை வைத்து மட்டும் அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டார். इन्होंने जो इल्जाम लगाया उसके बारे में न्याय नहीं कहेगा. அதே நேரத்துல அவரும் சொந்தமாகவும் தீர்ப்பு சொல்ல மாட்டார். और वो अपने खुद के मन से भी वो न्याय नहीं करता. அவர் சொல்வார், இந்த சட்டத்தின்படி அப்படின ஒரு நம்பர் குறிப்பிட்டு இந்த சட்டத்தின்படி என்று சொல்வார். ஏ ரூல் के अनुसार एक नंबर कह कर वो न्याय बताता है. நீங்கள் குற்றவாளி அப்படினு சொல்வார். तू अपराधी है. நீங்கள் தண்டனைக்குரியவர்கள். तू दंड का पात्र है. என்று சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ऐसा कहते समय हमने सुने हैं. அதேபோலதான் ஒரு நியாய தீர்ப்பு பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. उसी तरह ही एक न्याय का दिन रखा गया है पृथ्वी के लिए. சிறியோருக்கும் பெரியோருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. छोटे से लेके बड़े तक. அதைதான் இங்கே வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். वही हमने यहां पर पढ़े. இங்கே அப்படிதான். यहां पर भी वैसी तरह. அங்க ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து தான் தீர்ப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். यहां भी एक पुस्तक को रख के ही वो फैसला सुनाते हैं. அந்த மூன்று புத்தகங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். मैं वो तीन पुस्तक के बारे में आपको कहना चाहता हूं. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. पुस्तकें खोली गई. அதுல மூன்று புத்தகங்கள் வேதத்திலே நாம கண்டுகொள்ளும்படியாக தெளிவாக அது பெயர் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. यहां पे पवित्र शास्त्र में तीन पुस्तक का नाम दिखाया गया है. வேற எவ்வளவு இருக்குன்னு தெரியல. और कितना है हमें पता नहीं. ஆனால் இது இந்த மூன்று புத்தகங்கள் தெளிவாக வேதம் சொல்லுகிறது. लेकिन ये तीन पुस्तक हमारे लिए दर्शाता है. அதுல முதலாவது புத்தகம் ஜீவ புத்தகம் என்பதாக
இருக்கிறது. பெயிலா புஸ்தக ஹே ஜீவன் கா புஸ்தக. அது இந்த நாம வாசித்த அந்த வேத வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோ ஹம்னே படே வச்சன் அபி உஸ்பே லிகா ஹே. ஜீவ புஸ்தகம் என்னும் ஒரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஓ ஜீவன் கா புஸ்தக். அதுல பெயர் எழுதப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். उसमें नाम लिखा जाता है वो हम जानते हैं. அப்ப பாருங்க நான் முதலாவது இங்கே சொல்ல வருவது ஜீவ புத்தகம் என்கிறதான ஒரு புத்தகத்தை நியாய தீர்ப்புக்கு பயன்படுத்துகிறார். நியாய के लिए पहला ये जीवन का पुस्तक उपयोग करते हैं. அங்கே அந்த ஜீவ புத்தகத்தில் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமானது. जीवन की पुस्तक में किसका नाम लिखा है वो जरूरी है. இந்த ஜீவ புத்தகத்தை குறித்து சொல்லுகிறேன் கவனியுங்கள். जीवन की पुस्तक के बारे में मैं कहता हूं जरा ध्यान दीजिए. முதலாவது இந்த புத்தகத்தை யார் எழுதுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். पहले पुस्तक को लिखने वाला कौन है हमें जानना जरूरी है. நாம் யாத்ராகமத்திலே மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து பார்க்கும்போது நிர்கமன் में जो मूसा कहता है वो शब्द को हम सुनते समय யாத்ரா 32 அதிகாரம் 32 33 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். நிர்கமன் 32 33 में हम पढ़ सकते हैं. வாசிங்க சிஸ்டர். तो भी अब तू उनका पाप क्षमा कर नहीं तो अपनी लिखी हुई पुस्तक में से मेरा नाम को काट दे. यहोवा ने मूसा से कहा, जिसने मेरे विरुद्ध पाप किया है उसी का नाम मैं अपनी पुस्तक में से काट दूंगा. இங்கே மோசே சொல்லுகிறார், यहां पर मूसा कहता है, அந்த புத்தகத்தை யார் எழுதுவது அவருடைய பேச்சில இருந்து நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம். उनके शब्दों में से हम जान सकते हैं कि ये पुस्तक किसने लिखा. அவர் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடும் அப்படினு சொல்றார். मूसा कहता है, वो पुस्तक में से मेरा नाम को काट दे. அந்த ஜீவ புத்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். जीवन के पुस्तक में से मेरे नाम को काट दे. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும், इसके द्वारा हम जान सकते हैं, தேவனானவர் அந்த புத்தகத்தை எழுதுகிறவராய் இருக்கிறார். हमारा परमेश्वर ही वो बुक को लिखता है. அப்ப இந்த மோசே சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் மூசா जो शब्द कहा उसके अनुसार இந்த ஜீவ புத்தகத்தை எழுதுகிறவர் அதுல பேர் தான் எழுதப்படுகிறது. देखिए उसमें नाम ही लिखा जाता है. அது தேவன் என்பது நமக்கு தெரிய வருகிறது. யெகோவா करके हम जान चुके हैं. இரண்டாவதாக இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவும் எழுதுகிறதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். दूसरा ये पुस्तक में यीशु मसीह भी लिखता है वो हम प्रकाशित वाक्य में जान सकते हैं. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்திலே இயேசு சொல்லும்போது சொல்கிறார், प्रकाशित वाक्य में 3 अध्याय 5वां वचन में यीशु इस तरह कहता है, அவர் சொல்கிறார், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். उसपे ये यीशु मसीह इस तरह कहता है, वो जीवन पुस्तक का नाम मैं हूँ. அப்ப பிதாவானவரும் அந்த புஸ்தகத்தை எழுதுகிறதான ஒரு வார்த்தையை நாம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். देखिए पुराने नियम में पिता यहोवा भी वो लिखता है करके हमने उस वचन पे पढ़े. மோசேயின் வார்த்தை மூலமா இதை பார்க்கிறோம். மூசா के वचन के द्वारा हमने जाने. இங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் இயேசு சொல்லுகிறதை வைத்து பார்க்கும்போது அவரும் அந்த புஸ்தகத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். यहाँ भी प्रकाशित वाक्य में जो पढ़ते समय यीशु भी वो लिखा है करके इस वचन में हमने जाने. फर्स्ट नाम தெரிந்து கொள்ளணும், இந்த புத்தகத்தை ஜீவ புத்தக பெயர் எழுதுகிற வேலை யாரோட வேலைன்னா பிதாவானவருடைய வேலையாகவும் இருக்கு, இயேசு கிறிஸ்துவும் அதுல எடிட் பண்றார் அவருடைய வேலையாகவும் இருக்கிறது. ஜீவன் கே புஸ்தக் மே யெகோவா பரமேஸ்வர் ஔர் இயேசு மசீஹ் தோனோ பி லிக்தே ஹே. அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது இதுல யார் பெயரை எழுதுவாங்க அது ரொம்ப முக்கியமானது. मैं अगला ये कहना चाहता हूँ, उसपे किसका नाम लिखा जाएगा. यार எழுதுவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். कौन लिखा है उसके बारे में अभी हमने யாருடைய பெயர் அதிலே எழுதப்படும் और किसका नाम उस पर लिखा जाएगा. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 21वां अध्याय 27वां वचन में लिखा है, அந்த வசனத்தை மட்டும் வாசிக்க கேட்கலாம், और उसमें कोई अपवित्र वस्तु तथा गुणित काम करने वाला या झूठ का गाड़ने वाला किसी रीति से प्रवेश ना करेगा, पर केवल वे लोग जिनके नाम मेमने के जीवन की पुस्तक में लिखे हैं. பாருங்க, தீட்டுள்ளவர்கள் அருவருப்பானவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் அவங்கெல்லாம் அங்க பிரவேசிக்க முடியாதான். देखिए अपवित्र लोग, गुनाह करने वाले लोग, झूठ बोलने वाले लोग उसमें नहीं प्रवेश कर सकते.
அங்க ஆட்டுக்குட்டியானவரின் அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए मेमना के द्वारा नाम लिखा गया वे लोगों को ही नाम लिखा जाएगा. அப்ப இதில இருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி அறுவறுப்பானவங்க உள்ள வர முடியாது. देखिए इसमें से हम जान सकते हैं पाप करने वाले अंदर नहीं प्रवेश कर सकते. தீட்டுள்ளவங்க பேர் எழுத முடியாது. और गुनाह करने वाले नहीं प्रवेश कर सकते. பொய்யை நடப்பிக்கிறவர்கள் மாயையாய் வாழ்கிறவளுடைய பெயர் அங்க எழுதப்பட முடியாது. और झूठ बोलने वाले नहीं प्रवेश कर सकते. அப்ப நமக்கே தெரிய வருகிறது. तो हम खुद जानते हैं பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பெயர் மட்டும் தான் அங்க எழுதப்படும். जो पवित्र जीवन बिताएंगे केवल उनका ही नाम वहाँ पर लिखा जाएगा. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. वही यहाँ पर लिखा है. யார் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ, जो पवित्र जीवन बिताता है, யார் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்களோ, कौन पवित्र जिंदगी बिताता है, அவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். उनका नाम जीवन के पुस्तक में लिखा जाएगा. இன்னும் ஏசாயா 4 அதிகாரம் 4வது வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா புத்தக 4வது அத்தியாய 4வது வசனமே भी लिखा है. அங்கே சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை என்னவென்றால், वहां पे ये लिखा है, ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவன் के लिए जिसका नाम लिखा गया, அவன் பரிசுத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसको पवित्र कहा गया है. அப்ப பாருங்க, அந்த ஜீவனுக்கென்று ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவன், देखिए अपने जीवन के लिए जीवन के पुस्तक में जिसका नाम लिखा गया, அவன் பரிசுத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसको पवित्र कहा गया है. யாரெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ, जो कोई भी पवित्र जीवन बिताता है, அவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படும். वे लोगों का नाम जीवन की पुस्तक में लिखा जाएगा. பாருங்க, முதலாவது அவங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். देखिए पहला उनकी जिंदगी पवित्र होना जरूरी है. அவர்கள் பெயர் நிச்சயமாய் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படுகிறதை பாருங்க. நிச்சய से जीवन की पुस्तक में लिखा जाएगा. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நம்மிலே உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். वैसा जीवन हमें बिताना चाहिए. அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பரமேஸ்வர் இஸ்லி हमें உத்தார் दिया है. அதற்காகத்தான் பாவத்திலிருந்து விலக்கி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இஸ்லி பாப் से छुड़ाकर हमें एक पवित्र जीवन दिया है. நாம் அதிலே வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें उस पे जीवन बिताना जरूरी है. இன்னொரு காரியத்தையும் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். और एक कार्य को हम जानेंगे. அப்படி நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற அதே நேரத்திலே हम जब ही पवित्र जीवन बिताते हैं उसी समय பவுல் 4வது அதிகாரம் அந்த பிலிப்பியர் 4:3ல சொல்லுகிறார். பிலிப்பியோ கா புத்தக 4வது அத்தியாய 3வது வசனமே कहा है. அவர் இந்த சுவிசேஷ விஷயத்திலே சுசமாச்சார के बारे में ஆண்டவருடைய நற்செய்தி காரியத்திலே பரமேஸ்வர கா जब சுசமாச்சார பாட்டே हैं பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें प्रयास हमारे अंदर होना चाहिए. ஏதோ நம்ம வாழ்க்கையில இந்த இந்த ஆண்டவருக்காய் வாழ்வது என்பது அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு இருக்க கூடாது. देखिए यूं ही परमेश्वर के लिए जीना है, नाम से सिर्फ नाम के लिए नहीं जीना. நாம அதுக்கு பிரயாச பட்டுகிட்டே இருக்கணும். हमें उसके लिए प्रयास करना चाहिए. ஆண்டவருக்காக வாழ்வதற்காக நாம முயற்சி எடுத்து கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर के लिए जीवन बिताने के लिए मैं हर तरीके से कोशिश करना चाहिए. அதாவது பவுல் சொல்கிறார், சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டார்கள். इसलिए सुसमाचार फैलाने में उन लोगों ने प्रयास किया. இந்த இந்த நற்செய்தி வாழ்வுக்காக இந்த இந்த ஆண்டவர் சொல்லி தந்ததான இந்த வேதத்தின்படி வாழ்வதற்காக நாம் பிரயாசப்படணும். जैसा परमेश्वर ने आज्ञा दिया उसके अनुसार जीने के लिए हमें प्रयास करना चाहिए. அது அப்படியே சும்மா நம்ம அப்படியே இருக்கும்போது வந்திராது. हम ऐसे चुपचाप रहने से वो नहीं आएगा. எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டே இருக்காங்க. कुछ लोग वैसे ही समझते हैं. நம்ம அப்படியே இருப்போம், வந்தா ஏதாவது வந்தா அப்படி பார்க்கலாம். यूं ही जीते हैं कुछ लोग. ஏதாவது வந்தா அப்படி பாத்துக்கலாம். कुछ आएगा तो तब जान लेंगे. அப்படி இல்ல, நாம அதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். वैसा नहीं, हमें उसके लिए कोशिश करना चाहिए. அடுத்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காய் வளருவதில்லை. दूसरा हमें क्या करना चाहिए? परमेश्वर के प्रयासம் எடுக்க வேண்டும். उसके लिए प्रयास करना चाहिए. ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு பிரயாசம் எடுத்து ரட்சிக்கப்பட வேண்டும். देखिए उद्धार पाने के लिए भी हमारे अंदर ஞானஸ்நானம் பெறுவது ஏதோ நடக்கும்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. बपतिस्मा लेंगे तो कुछ होगा करके वो नहीं देखा. அதுக்கு ஒரு பிரயாச பட வேண்டும். उसके लिए भी हमें प्रयास करना चाहिए. அபிஷேகம் பெறுவதற்கு ஒரு பிரயாச பட வேண்டும். அபிஷேக के लिए हमारे अंदर प्यास होना चाहिए. இந்த உலகத்தை விட்டு ஒரு வேறுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பிரயாச பட வேண்டும். இந்த दुनिया से हटकर जीवन बिताने के लिए हमारे अंदर वो प्यास होना चाहिए. இப்படி வேதத்திலே ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு நாம பிரயாச படணும்.
ऐसा पवित्र शास्त्र में परमेश्वर ने जो हमें सिखाया उस तरह जीवन बिताने के लिए हमारे अंदर वो कोशिश होना चाहिए। எல்லா ஆண்டவருடைய காரியங்களை நாம் பிரயாசப்பட்டு செய்யணும். परमेश्वर के हर कार्य को हम प्रयास करके करना चाहिए। சிலர் வந்து தள்ளி தள்ளி செய்வாங்க। कुछ लोग तो धक्के मार मार के करते हैं। ये செய்யி। ये तू कर। அங்க போ। उधर जा। அத செய்யி। वो कर। சர்ச்சுக்கு போ। चर्च जा। जेव मन्ने। प्रार्थना कर। बाइबल वासी। बाइबल पढ़। इदि यारो प्रयासपट्टु तल्लुरदु इदि। तो वो प्यास दूसरे और का है। அப்படி இல்ல நம்ம பிரயாசப்படணும். वैसा नहीं हमारे अंदर वो प्यास होना चाहिए। நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். हमसे जो कर सकते हैं हम वो करना चाहिए। हालेलुया। அப்படி பாருங்க எல்லா ஆண்டவருடைய காரியங்கள் எல்லா விஷயத்திலும் நம்ம பிரயாசப்பட வேண்டும். देखिए ऐसे परमेश्वर के हर एक कार्य में हमारे अंदर वो प्यास होना चाहिए। அவங்க பேர் அங்க ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वे लोगों का नाम ही वो जीवन की पुस्तक में लिखा जाएगा। தள்ளி தள்ளி போற ஆளுங்க பேரெல்லாம் அங்க எழுத முடியாது. धक्का मार मार के भेजने वाले लोगों का नाम वहां पर नहीं लिखा जाएगा। பிரயாசப்பட்டு ஓடுகிறவர்களுடைய பெயர் அங்க எழுதப்பட்டிருக்கு. जो प्यास से भूख से भागते हैं उनका नाम लिखा जाता है। ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். परमेश्वर के लिए कुछ तो मुझे करना है। இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம்? आज परमेश्वर के लिए हमने क्या किया? சரி பிரயாசப்பட்டு என்ன செஞ்சோம்? हम प्रयास लेके क्या किए? எப்படியாயிலும் செய்யணுமே அதான் பிரயாசம். कैसे भी किसी तरह मुझे करना है वही प्रयास। அப்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். वैसा हमें करना चाहिए। அவர்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். उनका नाम वो जीवन के पुस्तक में लिखा जाएगा। மூன்றாவது யாருடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் என்றால் और तीसरा किसका नाम उस पर लिखा जाएगा? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். प्रकाशित वाक्य तीसरा अध्याय पांचवा वचन में हम पढ़ते हैं। जयम கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது। जो जय पाएगा उसका नाम। यार அந்த வாழ்க்கையிலே வெற்றி சிறக்கிறார்களோ वो जीवन में जो जीत पाएगा वो அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது। அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன் அந்த ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது। उनके बारे में लिखा है उनके नाम को मैं काटूंगा नहीं उनका नाम मैं जीवन के पुस्तक में लिखूंगा। அப்ப பாருங்க ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை। देखिए जय जीवन। ஜெயமுள்ள வாழ்க்கை। एक जय का जीवन। வெற்றியுள்ள வாழ்க்கை। एक जय का जीत का जीवन। பாருங்க 10வது படிச்சனே எப்படி சொல்ல முடியும்? देखिए मैं 10वा पढ़ा करके कैसे बोलेंगे? ஒரு வருஷம் படிச்சத வச்சு சொல்லிர முடியுமா? एक साल पढ़ा उसको लेके बोल सकते हो क्या? படிச்சு முடிச்சு பரீட்சை எழுதற பாருங்க। देखिए हम पढ़कर जब एग्जाम लिखते हैं அதுல ஜெயம் கொள்கிறோம் பாருங்க। देखिए उसमें हम जीतते हैं। அத வச்சு தான் சொல்ல முடியும் நான் 10வது படிச்சேன் சொல்லி। उसको लेकर ही हम कह सकते हैं कि मैंने 10वा पूरा। அது போல தான் இந்த ஆண்டவருக்காக வாழும் வாழ்க்கை என்பது। उसी तरह ये परमेश्वर की जीना भी जिंदगी भी। நான் இவ்வளவு வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். मैं इतना साल से परमेश्वर के लिए जी रहा हूं। இவ்வளவு வருஷம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். इतने साल से चर्च भी जा रहा हूं। இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இந்த ஆண்டவருக்காக ஏதோ செய்துக்கிட்டு இருக்கிறேன். मैं परमेश्वर के लिए इतना मैं कुछ कर रहा हूँ। आदि मुख्य अल्ल। वो मुख्य नहीं है। जय अमूल्य வாழ்க்கை। एक जय का जीवन। அவர்கள் பேர் தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது। वे लोगों का नाम ही वहां पर लिखा है। ஜெயிக்கிற வெற்றியுள்ள வாழ்க்கை செய்கிறவர்களாய் இருக்கவே। जो जय का जीवन जीने वाले का அந்த ஜெயம் எப்ப கிடைக்குதுனா जय कब मिलेगा? லாஸ்ட்ல தான் கிடைக்கும். आखिरी में मिलेगा। இந்த வெற்றி என்பது அந்த அந்த எல்லா அந்த ஃபைனல்ல தான் வெற்றி தோல்விங்கிறது சொல்லப்படும். देखिए आखिरी में पता चलता है जय क्या हार की जीत। எல்லா காரியம் பாருங்க ஃபைனல்ல தான் வெற்றியா தோல்வியான்னு தெரியும். सब कार्य आखिरी में पता चलता है। அப்ப நமக்கு ஒரு ஃபைனல் இருக்கு। तो हमारे लिए भी एक फाइनल है। இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை। இயேசு மசீஹ का जो வருகை ரகசிய आगमन। அப்ப பாருங்க அதுல தான் தெரியும் அதான் ஃபைனல். वही फाइनल है। நம்ம வாழ்க்கைக்கு ஃபைனல் அதான். हमारे जीवन का फाइनल वही है। அங்க தான் தெரியும் நம்ம பாஸ் ஆகறோமா ஃபெயில் ஆகறோமா। वहां पर ही पता चलेगा हम पास होते हैं कि ஃபெயில் होते हैं। அப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை। वैसे एक जय जीवन। ஜெயம் பெறுகிறவர்களாய் ஜெய பானே वाले लोग। இந்த மூணு காரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ये तीनों कार्य हमारे लिए जरूरी है। பரிசுத்த வாழ்க்கை வாழணும். पवित्र जीवन बिताना है। ஆண்டவருக்காக தினந்தோறும் பிரயாசப்படணும். परमेश्वर के हर रोज हमें प्रयास करना है। அதுல நாம ஜெயிக்கணும். उसमें हमें जीतना है। அவங்க பேரு தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். उनका ही नाम जीवन के पुस्तक में लिखा है। அதே நேரத்துல யார் பெயர் எழுதப்படாது என்பதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். उसी समय किस किस का नाम उस पर लिखा नहीं जाएगा वो मैं कहता हूं। நாம முதலாவது வாசித்த அந்த யாத்திரா 32 33 ல சொல்லப்பட்டிருக்கிறது। हमने पहले जब पढ़े निर्गमन की पुस्तक
32 अध्याय 33 वचन में அதுல ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுகிறார் யெகோவா ने मूसा से कहा எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ जिसने मेरे विरुद्ध पाप किया वो लोग அவன் பெயர ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் उनका नाम मैं जीवन के पुस्तक में से काट दूंगा அப்ப பாருங்க யார் பெயர் அங்க எழுதப்படாது கிறுக்கி போடப்படும் என்றால் किसका नाम वहां पर काट दिया जाएगा पावम செய்தவர்கள் பெயர் அங்கே இடம் பெறாது जो पाप करते हैं उनका नाम वहां पर नहीं होगा आगे नाले பாவம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும் அத நாம முதல்ல பார்த்த பரிசுத்தமான வாழ்க்கை इसलिए हमें पाप नहीं करना चाहिए हम पवित्र जीवन बिताना चाहिए அப்ப பாவம் செய்தவன் பெயர் அங்கே எழுத முடியாது जब पाप किया उसका नाम वहां पर नहीं होगा அடுத்து சங்கீதக்காரரோ அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார் அப்ப பஜன் சாயதா भी यही कहता है 69 ஆம் சங்கீதம் 27வது வசனத்திலே சொல்கிறார் பஜன் சாயதா 69 அத்தியாய 27 வசனம் 28வது வசனத்திலும் அவர் சொல்கிறார் 28வது வசனமே भी ये कहता है அவர் அங்கே சொல்லும்போது அந்த ரெண்டு வசனங்களை வாசிங்க சிஸ்டர் उनके अधर्म अधर्म पर अधर्म बढ़ा और वे तेरे धर्म को प्राप्त ना करें उनका नाम जीवन के पुस्तक में से काटा जाए और धर्मियों के संग लिखा ना जाए சரி இங்க நம்ம வாசிக்கிறோம் यहां पर हम पढ़ते हैं அதாவது ஆண்டவருடைய நீதிக்குள்ளாய் வராதவர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை தாவீது காண்பிக்கிறார் परमेश्वर के धर्म के अंदर जो नहीं आए वे लोगों को यहाँ पर दिखाता है அந்த நீதிக்குள்ளாய் வராதவர்கள் जो धर्म के अंदर நहीं आए நீதி என்று சொல்லும்போது ஆண்டவர் தந்திருக்கிறதான இதற்கு உட்படாதவர்கள் இந்த வேத வசனங்களுக்கு உட்படாதவர்கள் धर्म कहने पर जो परमेश्वर का जो वचन है वो आज्ञा नाम मानने वाले लोग அவர்கள் பெயர் நீதிமான்களோடு அங்கே जीव पुस्तक उनका नाम धर्मियों के संग नहीं लिखा जाएगा वेद नीति की उपट्टवर्गल ये धर्मियों कहने पर ये वचन की आज्ञा मानने वाले लोग அப்பே இந்த நீதிக்கு உட்படாதவர்கள் இருக்கிறார்கள் ये धर्मियों धर्म को नहीं मानने वाले लोग भी है அவர்களுடைய பெயர் எழுதப்படாது எழுதப்பட்டிருந்தாலும் கிறுக்கி போடப்படும் என்று சொல்லப்பட்டது उनका नाम लिखा नहीं जाएगा अगर लिखा होगा तो भी उनको काट दिया जाएगा அப்ப நம்ம இரண்டாவது கவனிக்க வேண்டிய காரியம் हमें दूसरा ध्यान देने वाला कार्य பாவ வாழ்க்கை செய்றவர்களுடைய பெயர் அங்க எழுதப்படாது देखिए पाप में जिंदगी बिताने वाले का नाम वहां पर नहीं होगा வேதம் சொல்லுகிற நீதிக்கு உட்படாதவர்களுடைய பெயர் அங்க எழுதப்படாது जो पवित्र शास्त्र कहता है वो धर्म के अनुसार नहीं जीने वाले का नाम भी वहां पर नहीं होगा अब பாருங்க இந்த வேதம் சொல்லுகிற சத்தியத்துக்கு நாம உட்பட்டவர்களா இருக்கணும் देखिए जो हमें पवित्र शास्त्र सिखाता है उसे हमें मानना चाहिए அவங்கதே நீதிமான்கள் वे लोग ही धर्मियों कहते हैं உட்படாதவர்கள் நீதிக்கு வராதவர்கள் என்ற அர்த்தம் जो धर्म नहीं करते वो इस पे नहीं आते அவர்கள் பெயர் அங்க எழுதப்படாது उनका नाम वहां पर नहीं होगा இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது यही प्रकाशित वाक्य में और अच्छे विस्तार से लिखा है வெளிப்படுத்தின விசேஷம் 22:19 ல சொல்லப்பட்டிருக்கிறது 22வது அத்தியாய 19வது வசனம் में लिखा है இந்த புத்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ये पुस्तक के बारे में लिखा है இந்த புத்தகத்தின் வசனத்திலிருந்து ये पुस्तक के वचन में से எந்த புத்தகம் வேத புத்தகம் जो पवित्र शास्त्र और அதாவது எதையாகிலும் எடுத்து போட்டால் कुछ भी निकालेंगे இந்த வசனம் அந்த வேத புத்தகத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ये भविष्यवाणी पुस्तक में से कुछ भी बात अगर निकालेंगे जीव புத்தகத்தில் அவர்களுக்கு பங்கு இல்லை जीवन के पुस्तक में उनको भाग नहीं அவங்க பேர் அங்க வராது उनका नाम भी वहां पर नहीं आएगा இந்த வேத புத்தகத்திலிருந்து எதையும் நாம் எடுக்க கூடாது ये पवित्र शास्त्र में से हमें कुछ नहीं निकालना चाहिए நீங்க புரிந்து கொள்ளுங்கள் हमें समझना चाहिए எதையும் எடுத்து போடுவது என்றால் என்ன निकालना बोले तो क्या है நீங்க யாரும் இப்ப பைபிள எடிட் பண்ண முடியாது देखिए बाइबल को आप लोग अभी एडिट नहीं कर सकते அப்படி நீங்க அப்படியே डायरेक्टली யோசிச்சிராதீங்க ऐसे ही डायरेक्ट मत सोचिए நீங்க எடிட் பண்ணால அதுல ஒண்ணும் நடக்காது आप लोग अगर एडिट करेंगे तो भी उसमें कुछ नहीं होने वाला என்ன அர்த்தமுடையது என்றால் क्या अर्थ है இதெல்லாம் நமக்கு வேணும்ங்கிறது மட்டும் நம்ம வச்சுக்கிறது
जो हमें जरूरत है वो हम हमारे लिए रख सकते हैं। नमल कौन सा कस्टमर अदला इरके देना आधे ये डटे पोटर रहे। जो हमारे लिए कष्ट देने वाला शब्द उसे निकाल देना। आधा इंगे सोला पटर कर रहे। वही यहाँ पर लिखा है। अब पर इंगे इधर अपने मुल्क बाइबल ये नाम अपने ये डटे को ले ये डटे को ले बैंडो अदर के कील पड़िए बैंडो। देखिए पवित्र शास्त्र पूरा उसी जैसा लिखा है उसी तरह हमें अपनाना चाहिए। आधा इंगे सोला पटर कर रहे। वही यहाँ पर लिखा है उन्ने ये अड़तु पोटरा था वैंडा नहीं यदि इम पोटरा था तो कुछ भी निकाल मत देना सुल्ली रखकर सत्य अंगल का अपड़ी एक किल पड़ी जो सत्य कहा है उसके लिए वैसा ही आज्ञा मान वैंडा आने पोटी है ना अगर नहीं चाहिए करके आप डाल देंगे जीव पुस्तक तले आंगे वैंडा ना किरवांग जीवन पुस्तक में से हमारा नाम काट दिया जाएगा अब बरंगे यार पैर ये लड़ा पड़ा दे अनबदे ही ना पढ़तो देखिए किसका नाम नहीं लिखा जाएगा वो हमने देखा अलग मुख्य माँ पाप हम सही दवरगल पैर ये लड़ा पड़ा दे मुख्य जो पाप करते हैं उनका नाम नहीं लिखा जाएगा नींदी को उठपड़ा दवरगल आई ये रंदा लावंगे पैर ये लड़ा पड़ा दे धर्म के अनुसार नहीं चलेंगे उनका उसका नाम निकाला जाएगा वेद सत्य तिलरने ये देखिए जो वचन उनको चाहिए जो नहीं चाहिए उसको निकालने वाला का नाम भी वहाँ पर नहीं होगा अब जीव புஸ்தகம்னா என்ன அப்படிங்கறத நம்ம ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம் ஏ ஜீவன் கா புஸ்தக் கியா ஹே ஹம்னே வோ ஜான் லியா பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை எழுதுகிறதாய் நாம் பார்க்கிறோம் யெகோவா பரமேஸ்வரர் ஆர் இயேசு மசி தோனோ புஸ்தக் கோ லிக்தே ஹே அவங்க ஒரு முறை எழுதி அப்படியே விடுறது இல்ல ஏக் பார் லிக்க வைசே நஹி சோட்தே சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது தெரிகிறது குச் வச்சன் படுத்தே சமயம் ஹம் ஜான்தே ஹே பேர் எழுதப்பட்ட பிறகும் கிறுக்கி போடுகிறதான அத எரேஸ் பண்ற அனுபவமும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் லிக்னேக்கே பாவஜூத் உசே காட்டதே பீ ஹே வோ பீ லிகா ஹே அனால பேர் எழுதியாச்சு ஒரு தடவை அப்புறம் நம்ம ஓகே தான் அப்படி நினைச்சிர வேண்டாம் एक बार नाम लिख दिया तो ये मत समझना कि वो रहेगा சொல்லப்பட்ட காரியத்தின்படி இல்லாவிட்டால் जो कहा गया उसके अनुसार अगर नहीं जिएंगे तो எப்ப வேணாலங்க பேரை எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க कभी भी वो नाम काटा जाएगा அந்த ரெண்டு வேளையும் அவங்க செய்து கொண்டிருக்காங்க ये दोनों काम पिता परमेश्वर और பாருங்க யார் பேரை எழுதுவாங்க யார் பேரை எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம இப்ப பார்த்தோம் किसका नाम लिखते हैं और किसका नाम काटते हैं वो हमने जान लिया அப்ப இதை மய்யமாக வைத்து நமக்கு தீர்ப்பு சொல்லப்படும் इसको लेके हमें न्याय करेगा இன்னொரு புத்தகம் இருக்குது और एक पुस्तक है அது மல்கியா 3:16ல அந்த புத்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மல்கியா 3 அத்தியாய 16வது வசனம் லிக்கா அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் तब यहोवा का भय मानने वाले ने आपस में बातें की और यहोवा ध्यान धरकर उनकी सुनता है और जो यहोवा का भय मानते और उनके नाम का सामना करते थे उनके स्मरण के लिए निमित्त उसके सामने एक पुस्तक लिखी जाती थी இங்க நாம வாசித்தோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொள்வார்கள் देखिए परमेश्वर के भय मानने वाले एक दूसरे से बात करते हैं ஆண்டவர் அத கவனிச்சு கேப்பாராம் हमारा यहोवा उस पर ध्यान देते हैं அங்க சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर ये लिखा है அவருக்காக பயப்படுகிறவர்களுக்கு जो उसके भय मानने वाले को அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் और उसके नाम का सम्मान करते करने वाले लोगों को ஒரு புத்தகத்தை ஆண்டவர் வச்சிருக்கார் उसके लिए एक पुस्तक यहोवा परमेश्वर रखे हैं அதுக்கு ஞாபக புத்தகம் என்கிற பெயர் இருக்கிறது वो यादगार पुस्तक பாருங்க ஒரு அது ஒரு மெமரியல் அதாவது ஒரு டைரி எழுதுறது போல அது जैसे हम डायरी लिखते हैं वैसे இன்னைக்கு நடந்த சம்பவத்தை அதுல எழுதி வைக்கிறது आज जो संभव हुआ वो हम लिख सकते हैं ஞாபக புத்தகம் यादगार पुस्तक அதை எழுதி வைக்கிறார் वो लिख कर रखते हैं இது குறிப்பா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக எழுதப்படுகிறது ये खास करके मसीह के बच्चे के लिए लिखा जाता है நான் உங்களுக்கு புரியும்படியாய் சொல்றேன் को समझ में आने जैसा मैं कहना चाहता हूं நம்ம என்னெல்லாம் செய்றோமோ அத திரும்ப ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வருவதற்கு அவருக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் देखिए हम जो जो काम करते हैं वो हम परमेश्वर को तो पता है நம்ம சில வேளைகளில ஞாபகத்திற்காக டைரி எழுதி வச்சிருப்போம் देखिए हमें याददाश्त नहीं जाना चाहिए करके हम कभी डायरी लिखते हैं இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த பழக்கமும் கிடையாது அப்படிதானே இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது இந்த தினமும் में जो है उनको ये आदत ही नहीं है டைரி எழுதுறீங்களா நீங்கள किसी को आदत है डायरी எழுதுறீங்களா சரி நல்லது பாருங்க இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் देखिए एक अच्छा आदत है
நமக்கு சிலருக்கெல்லாம் பர்சனலா எழுதுற பழக்கம் இருக்கும் कुछ लोग है पर्सनल लिखते हैं சிலருக்கு வேலை நிமித்தமா எழுதுற பழக்கம் இருக்கும் कुछ लोग काम के बारे में लिखते हैं அப்படி எல்லாம் இருக்கும் ऐसा है நம்ம சர்ச்சுக்கு வந்து சர்ச்சுக்காக எழுத வேண்டிய ஒரு டைரியும் இருக்குது चर्च में आकर चर्च के लिए लिखने वाला भी एक डायरी है பாருங்க டிசம்பர் மாசம் அந்த டைரி எடுத்து பார்க்கற பழக்கம் எனக்கு இருக்குது देखिए डिसंबर महीने में वो डायरी को खोल के देखने का मुझे आदत है जनवरी में लव நடைபெற்றது जनवरी में से हमारे चर्च में क्या-क्या हुआ அப்ப அது ஞாபகத்துக்கு வரும் तो हमें वो याद दिलाता है சில வேளை நான் அந்த மாதந்தோறும் பழக்கற பார்க்கற பழக்கமும் உண்டு मैं कभी कभी हर महीने में उसको देखता हूँ இந்த மாசம் ஆண்டவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் इस महीने में परमेश्वर ने क्या क्या किया चर्च में என்னெல்லாம் நடந்திருக்கிறது चर्च में क्या क्या हुआ இது எதுக்குன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கும் काय के लिए परमेश्वर की महिमा करने के लिए அதே மாதிரி நம்ம ஒரு ஞாபக புத்தகம் ஒரு டைரி எழுதி வைக்கணும் इसी तरह हमें भी एक डायरी लिखना चाहिए படிக்கிறவங்க எல்லாம் எழுதணும் இல்லையா जो पढ़ते हैं उनको आदत होना चाहिए उल्ला डायरी மட்டும் வாங்கி வச்சிருப்பீங்க सिर्फ डायरी लेके रखे होंगे சரி நல்ல பழக்கம் அதை செய்யணும் நம்ம वो अच्छी आदत है उसे करना चाहिए இப்போ உங்களுக்கு டிஜிட்டலாவே வந்திருச்சே अभी तो आपको डिजिटल के तौर पे आ गया मोबाइल கூட நீங்க அத அந்த என்ன அது என்ன நோட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் மொபைல் பே भी आप नोट्स बना के रख सकते அதை எடுத்து பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு அது வரும் ஞாபகத்துக்கு வரும் लेके देखते समय आपको वो याद आएगा ओके இதே போல ஒரு ஞாபக புத்தகத்தை கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார் देखिए इसी तरह वो यादगार पुस्तक परमेश्वर वहां पर लिखता है பாருங்க அந்த புத்தகங்கள் திறக்கப்பட்ட இடத்துல देखिए जहां पर पुस्तक खोला गया முதல்ல அந்த ஜீவ புத்தகமும் திறக்கப்படுகிறது पहला वो जीवन का पुस्तक खोला जाता है அடுத்து பாருங்க இந்த புத்தகமும் அங்க திறக்கப்படும் दूसरा देखिए ये भी पुस्तक खोला जाएगा ஞாபக புத்தகம் அங்க திறக்கப்படும் यादगार पुस्तक वहां पर खोला जाएगा குறிப்பா இது ஆண்டவர் எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால் परमेश्वर ये काय के लिए उपयोग करते हैं ஒவ்வொரு தர்க்கா ஆண்டவர் ஒவ்வொரு பலனை வைத்திருக்கிறார் हर एक के प्रति प्रतिफल रखा है ஒவ்வொர் நன்மைகளை வைத்திருக்கிறார் एक एक भलाई रखा है வேதவசனம் சொல்லுகிறது அவனவன் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவித்திர சாஸ்திரம் कहता है अपना अपना क्रिया के साथ वे लोग प्रतिफल पाएंगे மத்தேயு 10 அதிகாரம் 42வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் மத்தேயு சுசமாச்சார 10வது அத்தியாய 42 வசனமே இயேசு இஸ் तरह कहता है என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் ஒரு செம்பு தண்ணி கொடுத்தாலும் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मेरे नाम के लिए एक छोटा सा एक कटोरा पानी भी दिए जाएंगे उसका प्रतिफल मिलेगा. அவனுக்கு அதற்கான பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வே இன்சான் को उसका प्रतिफल जरूर मिलेगा. அப்ப பாருங்க நீங்க ஒரு நாள்ல யாருக்காவது ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கப் தண்ணியை கொடுத்திருந்தாலும் देखिए आप किसी को अगर परमेश्वर के नाम से किसी को थोड़ा पानी भी अगर पिलाए होंगे அத ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார் वो परमेश्वर याद रखता है ஐவன் இந்த நன்மை செய்தான் इसने ये भलाई काम किया தண்ணி கொடுத்தத கூட ஆண்டவர் நோட் பண்ணி வச்சி பானி देते वो भी परमेश्वर याद करके அதற்கான பலனை தருகிறார் उसका प्रतिफल परमेश्वर देता है இன்னு லூக்கா 6 அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 6 அத்தியாய 20வது வசனமே भी लिखा है அதிலே சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடியோ कुछ वचन हम अगर उधर पढ़ेंगे तो मालूम पड़ेगा आगे 23வது வசனத்திலே இயேசு சொல்கிறார் 23வது வசனமே இயேசு மசி கேட்டார் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது स्वर्गமே आपका प्रतिफल बड़ा होगा அப்ப பாருங்க நம்ம சிலருக்கு செய்கிற நன்மையின் மூலமாக हम किसी को जो भलाई करते हैं उसके द्वारा பரலோகத்தில் நன்மை உண்டாய் இருக்கிறது स्वर्गமே बड़ा प्रतिफल होगा இதெல்லாம் எப்படி என்று சொல்லுவோமானால் அவர் அங்க அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறார் ये सब कैसे परमेश्वर देते हैं अगर ये जानना चाहेंगे तो परमेश्वर वहां पर याद करके लिखा रखता है இன்னார் இன்னார் இவருக்கு நன்மை செய்தார்கள் ये लोग ने ये व्यक्ति ने इसके लिए भलाई किया அதை தான் நாம் பார்க்கிறோம் वही हमने यहां जाने இது வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 லே சொல்லப்பட்டிருக்கிறது प्रकाशित வாக்கு 22:12 में लिखा है அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் देखिए हर एक के काम के अनुसार प्रतिफल देने के लिए मैं आ रहा हूं वो பாருங்க நமக்காக தருகிற நன்மைகளை பலன்களை ஆண்டவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார் देखिए परमेश्वर हमारे लिए जो भलाई देने वाले हैं परमेश्वर वो याद करके रखता है இதெல்லாம் அந்த ஞாபக புத்தகத்திலே எழுதப்படுகிறது ये सब वो यादगार पुस्तक में लिखा जाता है நம்மளுடைய எல்லா காரியங்களும் அதுல எழுதி வச்சிருப்பார் हमारा सारा कार्य उसमें लिखा रहता है நம்ம செய்யற எல்லா நன்மைகளும் அதுல எழுதி வச்சிருப்பார் हमारी सारी भलाई उसमें लिखता है ஒருவேளை நீங்க மறந்திருப்பீங்க
कभी आप लोग भूल सकते हो இல்லட்டி உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது நன்மையா நன்மை இல்லையான்னு சொல்லி तो आप खुद नहीं जानते हो भलाई है क्या नहीं ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இதுக்கு இது நன்மையான காரியம் இதுக்கு இவனுக்கு பலன் கொடுக்கணும் लेकिन परमेश्वर जानते हैं ये अच्छा कार्य है इसका हमें प्रतिफल देना चाहिए இந்த காரியத்துக்காக இவனை நான் மேன்மைப்படுத்த வேண்டும் ये कार्य के लिए इसे मुझे प्रतिफल देना चाहिए அதனால அதை நோட் பண்ணி வச்சிருப்பார் ஆண்டவர் इसलिए वो नोट करके रखते हैं அது மறக்கப்படாது அது ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் वो भूलेगा नहीं वो यादगार पुस्तक में लिखा जाता है अब பாருங்க ਉਹਨੇ ஜீவ புத்தகம்னு ஒன்னு இருக்கு देखिए जीवन का पुस्तक एक है அதுல பெயர் எழுதப்படுகிறது இஸ்மே நாம் लिखा जाता है இன்ன ஞாபக புத்தகம் என்று நமக்காக ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு யாத்கார் புத்தகம் हमारे लिए परमेश्वर रखा அதுல நம்முடைய கிரியைகளை எல்லாம் பார்த்து நமக்கு என்ன பலனை தரணும் அப்படிங்கறதையும் அதுல எழுதி வைத்திருக்கிறார் இஸ்மே हमारा सारा क्रिया को देखिए उसके लिए क्या प्रतिफल देना चाहिए वो भी वहां पर लिखा है அப்போ இதெல்லாம் நாம இந்த ரெண்டு புத்தகத்துல நாம் பார்க்கிறோம் இந்த दोनों पुस्तक में सब हमने जाने انا இந்த ரெண்டு புத்தகத்தையும் நம்ம கையில ஆண்டவர் தரல देखिए दोनों पुस्तक हमारे हाथ में नहीं दिया परमेश्वर ने ஜீவ புத்தகமும் அவர் கையில தான் இருக்கு जीवन का पुस्तक भी उसके हाथ में है அதுல யார் பேர் எழுதி இருக்காரு கிறுக்கி இருக்காருங்கிறது நமக்கு தெரியாது इसमें किसका नाम लिखा है और किसका नहीं लिखा है हम नहीं जानते அது அவர்ட்ட தான் இருக்கு उसके पास ही है ஞாபக புத்தகமும் அவர்ட்ட தான் இருக்கு यादगार पुस्तक भी उनके पास ही அதுல நம்ம பேர் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது पर हमारा नाम जिधर है उसमें क्या क्या लिखा है हम नहीं जानते நம்மள அத சொல்ல முடியாது இதெல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே அதெல்லாம் அங்க இருக்கணும் அப்படினலாம் சொல்ல முடியாது हम भी ये नहीं कह सकते ये सब भलाई मैंने किया परमेश्वर ये सब वहां पर होना चाहिए ஆனா இப்போ ஒரு மூணாவது ஒரு புத்தகத்தை சொல்றேன் लेकिन मैं एक तीसरा पुस्तक के बारे में அது இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு वो हमारे सबके हाथ में है அதான் வேத புத்தகம் वही हमारा पवित्र शास्त्र है हालेलुया 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது மன்னிக்கவும் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது दूसरा तिमोथियो का पुस्तक तीसरा अध्याय 16 वचन में से लिखा है அங்கே வேத புத்தகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर पवित्र शास्त्र के बारे में लिखा है பவுல் வேதத்தை குறித்து அழகாய் அங்கே பேசுகிறார் பவுலஸ் वहां पवित्र शास्त्र के बारे में अच्छे से बोलता है அங்கே நீ தீமோத்தே கிட்ட சொல்றாரு தீமோத்தேஸ் के पास कहता है நீ சிறுவயது முதல் வேத எழுத்துக்களை அறிந்து வைத்திருக்கிற தீமோத்தே பாலகம் से ही पवित्र शास्त्र को जाना हुआ है இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது என்று சொல்கிறார் ये जो पवित्र शास्त्र का हर एक वचन है पवित्र आत्मा के द्वारा मिला இந்த வேத புத்தகம் என்ன செய்கிறது என்றால் पवित्र शास्त्र क्या कहता है ஒரு மனுஷனை தேற செய்கிறது தேறினவனாய் மாற்றுகிறது एक मनुष्य को बुद्धिमान बनाता है அவனை நல்ல கிரியைகள் செய்ய வைக்கிறது उसको अच्छा क्रिया करने के लिए सिखाता है பாருங்க ஒரு மனுஷனை தேறினவனாய் அவனை வந்து நல்ல ஒரு மனிதனாய் கொண்டு வருகிறது एक मनुष्य को अच्छा चाल चलन सिखाता है நல்ல கிரியை செய்ய வைக்கிறது अच्छा क्रिया कराता है இதுக்கு ஒரு மனுஷனை குவாலிஃபைட் பண்றது தான் இந்த வேத புத்தகம் देखिए पवित्र शास्त्र ही एक मनुष्य को बदल सकता है இன்னோ அந்த வேத புத்தகம் உபதேசம் செய்கிறது நமக்கு போதனையை தருது டீச் பண்ணுது उतना ही नहीं ये पवित्र शास्त्र हमें सही रास्ते दिखाते हैं அப்புற பாருங்க இந்த வேத புத்தகம் நம்மை கடிந்து கொள்ளுகிறது देखिए पवित्र शास्त्र हमें ताड़ना देता है நாம ஒழுங்கா நடக்கலனா அது வந்து நம்மளை கடிந்து கொள்ளுது தப்புன்னு சொல்லுது हम सही रास्ते पर अगर नहीं चले तो वो हमें डांटता है அதோட விட்டுறாது उसी में नहीं छोड़ता இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் தப்பு சொல்லுவாங்க आज कई लोग गलत बोलते हैं உபதேசம் பண்ணுவாங்க உபதேசம் करते हैं அதுல இருந்து சரியாய் வரக்கு சீர்திருத்துவதற்கு ஒன்னு சொல்ல தெரியாது சீர்திருத்துவதற்கு சரி करने के लिए நல்ல போதனை உட்டா பண்ணிட்டே இருப்பாங்க देखिए अच्छे से शिक्षा तो देते हैं एडवाइस 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 तो अच्छा देते हैं வாலிபர்களா இருக்கீங்க जवान लोग हैं உங்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்காது அப்படிதானே जवान लोगों को एडवाइस नहीं पसंद आता अब பாருங்க இன்னைக்கு பெரியவங்க பூரா एडवाइस பண்ணுவாங்க देखिए बड़े लोग वही करते हैं எல்லாரையும் சொல்லல பண்றவங்களை சொல்றேன் कुछ लोग ऐसा एडवाइस करते हैं அதே நேரத்துல கடிந்து கொள்ளுவாங்க उसी समय डांटते भी है ஆனா சீர்திருத்துவதற்கு அவங்களுக்கு தெரியாது लेकिन उनको सही रास्ते पे लाने वो नहीं जानते एडवाइस பண்ணீங்க ரைட் देखिए एडवाइस तो करते हैं செய்யாதரா செய்யாதரான்னு கடிந்து கொண்டீங்க சரி मत करो करके डांटते हैं நல்ல வழியில கொண்டு போங்க
सही रास्ते पे वे नहीं लेके जा सकते आदा உங்களுக்கு தெரியாது वे नहीं जानते அது வேத மாத்திரமே செய்ய முடியும் वो पवित्र शास्त्र ही कर सकता है अब பாருங்க உபதேசம் பண்ணுது देखिए उपदेश करना கடிந்து கொள்ளுது சுதாரணா அப்ப நல்ல பாதையில போகவும் வழி காட்டுகிறது अच्छा सही मार्ग पर चलने के लिए हमें सहायता करता நீதியை படிப்பிக்கிறது न्याय को सिखाता है அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ये मुख्य कार्य है நமக்கு சொல்லி டீச் பண்ணி தருது படிப்பிக்கிறது हमें टीच करता है பாருங்க ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் एक उदाहरण मैं देना चाहता हूं அந்த பிள்ளைகளை கதவை வேகமா சாத்தாதடா அப்படி நம்ம சொல்றோம் देखिए बच्चों को हम ये कहते हैं दरवाजा जोर से बंद मत कर அவன் டமார்னு அடிப்பான் சில பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு சாக்கி இத்தனை ஜோர் சே பட்கேகா சில வேளை பேரண்ட்ஸோ பெரியவங்களோ சொல்லுவாங்க குஸ் சமய बड़े लोग कहते हैं ए வேகமா கதவு சாத்தாத ஜோர் சே दरवाजा बंद டமார்னு அடிக்கிற இத்தனை ஜோர் சே தூ அப்படி செய்யாத ஐசா மத் கர் அப்ப பாருங்க செய்யாதன்னு தான் சொல்றாங்க மத் கர் கர்க்கே बोलते हैं ஆனா அதை டீச் பண்ணன அந்த பிள்ளைகளுக்கு लेकिन वो बच्चों को सिखाना चाहिए இது செய்ய மாட்டாங்க யாருமே वो नहीं करते कोई செய்யாதடா அப்படினு சொல்லிருவாங்க बस इतना कहते मत कर நல்லதா சொல்லணும் बोलना चाहिए अच्छी बात है அவன் திரும்ப திரும்ப அதே தான் சொல்ல ஏனா அவனுக்கு அப்படியே பழகிருச்சு क्योंकि वो बार-बार वही करता है क्योंकि उसको आदत हो गई இவங்களும் திரும்ப திரும்ப செய்யாதடா அப்படியே தான் சொல்லிட்டே இருப்பான் ये भी बार-बार बोलते हैं मत कर मत कर அதனால அவன செய்யாதன்னு சொல்லிட்டு इसलिए उसे मत कर करके बोल के கூப்பிட்டு உட்கார வச்சு पास बुला के ஏனா அவனுக்கு தெரியாது क्योंकि वो नहीं जानता इन्ने எங்க அம்மா இப்ப பார்த்தாலும் செய்யாத செய்யாதன்னு சொல்றாங்க मेरी मां जब देखो मत कर मत कर इन्ने எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் கதவை ஓங்கி அடிக்காத அடிக்காதன்னு சொல்றாரு पिता हमेशा बोलते दरवाजा जोर से मत बंद कर ஏன் எதுக்குங்கறது அவனுக்கு தெரியாது क्यों किसके लिए बोलते हैं वो बच्चा नहीं அதனால அவனை உட்கார வச்சு इसके लिए उसको बिठा के கதவை வேகமா அடிக்கிறதுனால दरवाजा जोर से बंद करते समय வேகமா சாத்துறதுனால जोर से बंद करते समय உள்ள பிரச்சனைகள் என்ன का समस्या क्या है அதிலிருந்து அதிகமா சவுண்ட் வரும்போது அது எல்லாருக்கும் நல்லா இருக்காது इसमें आवाज निकलती है वो सबको डिस्टर्ब करती है கேக்கறக்கு நல்லா இருக்காது सुनने में हमें अच्छा नहीं लगता अनेकருக்கு அது டிஸ்டர்பா இருக்கும் कई लोगों को डिस्टर्ब करता है உன்னுடைய குணமும் அது சரியில்லை அப்படி படார்னு சாத்துறது நல்ல குணம் இல்ல तेरा गुण भी उसमें दिखाता है वो सही गुण नहीं அமைதியா மெதுவாய் நடந்து கொள்ள வேண்டும் धीरे से उसे बंद करना चाहिए நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த சத்தம் தொந்தரவா இருக்கும் चार लोग अगर होंगे तो उनको तकलीफ होगा இப்படி அதுல வர்ற பிரச்சனையை அவன் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும் கரெக்ட்டா क्या समस्या है उसको बिठा के बताना चाहिए அப்படி செய்யாதன்னு சொல்றதோட वैसा मत कर ये कहने पर இதைய அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா अगर ये भी हम बता देंगे அவனுக்கு இது ஆழமா பதிஞ்சிரும் உள்ள उसके मन में वो बैठ जाएगा நம்ம ஏன் இந்த காரியத்தை செய்யாதன்னு சொல்றாங்க क्यों ये कार्य को मत कर कर இதனால இவ்ளோ பேருக்கு பாதிப்பு இருக்குது इसके लिए इतने लोगों को அந்த கதவும் சீக்கிரமா என்ன ஆயிரும் டேமேஜ் ஆயிரும் दरवाजा भी डैमेज हो जाएगा அப்ப நம்ம வந்து இனி மெதுவா சாத்தணும் தோ समझ जाएगा अभी हमें स्लो बंद करना है படிச்சிருவாங்க वो समझ लेगा அப்படி தான் அந்த வேதம் நமக்கு படிப்பித்து தருகிறது उसी तरह पवित्र शास्त्र भी हमें सिखाता है செய்யாதன்னு சொல்லி விடுறது இல்ல मत करके ऐसा नहीं बोलना செய்யிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ऐसा करने से क्या कितना प्रॉब्लम நமக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு हमें कितना तकलीफ होती है மற்றவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்குது हमारी वजह से दूसरे को நம்முடைய எதிர்காலத்துல எவ்வளவு பாதிப்பு இருக்குது भविष्य काल में कितना तकलीफ இதெல்லாம் இது படிப்பித்து தருகிறது ये सब हमें सिखाता है பிரயோஜனமுள்ளதா இருக்குது हमें ये लाभदायक है हमारे கடைசியா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் ஆக்ரிமே கேன चाहता हूं இவ்ளோ புத்தகங்கள் தான் வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது इतना ही पुस्तक पवित्र शास्त्र में दिखाया गया है जीव पुस्तकम जीवन का पुस्तक न्याप पुस्तकम यादगार पुस्तक वेद पुस्तकम और पवित्र शास्त्र अब பாருங்க जीव पुस्तकम நம்மகிட்ட இல்ல जीवन का पुस्तक हमारे पास नहीं है அதுல யார் பேர் எழுதி இருக்கு எழுதல அதை எடிட் பண்றதோ எதுமே நம்ம கையில இல்ல किसका नाम लिखा है नहीं लिखा है वो हमें नहीं पता न्याप पुस्तकम நம்மகிட்ட இல்ல நம்ம பார்க்கல यादगार पुस्तक भी हमारे पास नहीं है அதுல என்ன எழுதி இருக்கு எப்படிங்கறத யார் யார் என்ன செய்றாங்க யாருடைய பலன் எழுதப்படுங்கறது நம்மளால அறிந்து கொள்ள முடியாது இஸ்மேவி கிஸ்மே கிஸ்கா क्या काम है वो नहीं जानते நம்ம கையில தரப்பட்டிருக்கிறது கடைசியா சொன்ன அந்த வேத புத்தகம் हमारे आत्मी दिया आखिरी में ये बाइबल पवित्र शास्त्र ஆனால் लेकिन
இந்த வேத புத்தகத்தை இங்க சொன்ன வசனங்களின்படி கேட்டு வாழ்ந்தால் ये पवित्र शास्त्र क्या बोलता है अगर उसके अनुसार अगर हम जिएंगे तो निश्चय जीव पुस्तक पेर एलुदपडुम निश्चय से वो जीवन के पुस्तक में हमारा अंदर न्याय पुस्तक तले नमूदी बलंगल नोट पन्ना पड़ो और यादगार पुस्तक में भी हमारा अदर निंगा पाक ले नाले मर वाला अगर वो नहीं देखेंगे तो भी कोई बात नहीं इधे इधे तंत्र टे अरला इधे दा येर के इप्पा वेर वाली इल्ले इधे बच्चे दा ना मैंने से येनो अंदर एंड पुस्तक ते तीर्मानिक के वे देखिए हमारे हाथ में पवित्र शास्त्र दिया गया है इसको लेकर ही हमारा नाम उस पे आना चाहिए ओ उनमें लेना परवाला प्रचना इल्ला देखिए हमारे हाथ में अगर कुछ पुस्तक नहीं तो कोई बाइबल நம்ம கையில வேத புத்தகத்தை கையில தந்துட்டோம் பவித்ர சாஸ்திரம் तो हमारे हाथ में दिया गया है இது போதுங்க ये हमारे लिए काफी है இதன்படி வாழ்ந்தோம் என்றால் अगर इसके अनुसार अगर जिएंगे तो ஜீவ புத்தகத்திலும் பெயர் எழுதப்படும் जीवन के पुस्तक में भी नाम लिखा जाएगा அது கிறுக்கி போடாமல இருக்கும் उसमें से काटा नहीं जाएगा ஞாப புத்தகத்தில நமக்க வர வேண்டிய நன்மைகள் எழுதப்படும் और यादगार पुस्तक में भी हमारा भलाई लिखा जाएगा नमक तरपड வேண்டியதான பலன்கள் எழுதப்படும் हमारा प्रतिफल भी उसमें लिखा जाएगा நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் அந்த பலனோடு வந்து அதை தருவார் நிச்சய से एक दिन पवित्र परमेश्वर आके उसका प्रतिबल देगा அதுக்கு தேவையான வேத புத்தகத்தை நம்ம கையில தந்துட்டாரு उसके लिए जो जरूरत है पवित्र शास्त्र हमारे हाथ में दिया गया है அதனால நீங்க அந்த ரெண்ட பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல इसलिए वो दोनों के बारे में चिंता करने की जरूरत नहीं எப்ப தெரியுமா இதன்படி வாழும்போது அகர் பைபிளுக்கு அனுசார ஜீயेंगे तो ஹalleluya எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபமணும் சோ अपना आंखें बंद करके परमेश्वर की ओर देखकर प्रार्थना करें இந்த வேத வசனத்தை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பவித்ர சாஸ்திரத்தை बारे में इस तरह लिखा है ஒரு மனிதனை தேறினவனாக்குகிறது देखिए एक मनुष्य को सही रास्ता दिखाता है நல்ல கிரியை செய்ய வைக்கிறது अच्छा क्रिया करने को सिखाता है வேத வசனம் உபதேசிக்கிறது ये पवित्र शास्त्र हमें सिखाता है வேத வசனம் கடிந்து கொள்ளுகிறது पवित्र शास्त्र हमें ताड़ना देता है வேத வசனம் சீர்திருத்துகிறது हमें सही रास्ता दिखाता है அந்த வேத வசனம் நீதியை படிப்பிக்கிறது न्याय के रास्ते पे हमें चलाता है இன்ன பிரயோஜனமுள்ளவர்களாக்குகிறது और एक हमें अच्छा इंसान बनाता है ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம் परमेश्वर की ओर देख के हम प्रार्थना करें वेद पुस्तकத்தின்படி நாம் வாழ்வோமானால் अगर इसके द्वारा हम जिएंगे तो அந்த जीव पुस्तकம் ஞாப புத்தகத்தை குறித்து நாம் ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை ஓ जीवन का पुस्तक और ज्ञान यादगार पुस्तक के बारे में चिंता नहीं करना நம்ம கையில தரப்பட்டிருக்கிறதான பார்க்க நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேதத்தின்படி வாழ்ந்தால் हमारे हाथ में जो दिया गया पवित्र शास्त्र अगर इसके अनुसार जिएंगे तो जीव पुस्तक नम पेर क्रिकी पड़पड़ा जीवन की पुस्तक में हमारा नाम होगा उसे काटा नहीं जाएगा अंद ஞாப புத்தக नमे नमक वर वलन नन्मपो यादगार पुस्तक में हमारा जो भलाई है वो लिखा जाएगा आना इंकी कतर समूह नम अर्पणिकल परमेश्वर के समूह में हमें सौंपेंगे வேதத்தின்படி நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே பைபிள் का अनुसार हमें जीने के लिए मदद करें வேதத்தின்படி வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் அனுதினமும் அதை வாசிக்கணும் பைபிள் के अनुसार जीने के लिए हर दिन प्रतिदिन उसे पढ़ना है அனுதினமும் அதை தியானிக்கணும் उसे ध्यान देना है அதற்காக வாழ பிரயாசப்படணும் இல்ல जीने के लिए प्रयास करना है ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா என்று ஜெபிப்போம் हे परमेश्वर हमें सहायता कर करके हम प्रार्थना करें வேதத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே के वचन के अनुसार हमें जीना है पर वेद वसनத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வாழ வேண்டும் அப்பா आपकी छाया में हमें चलना है परमेश्वर हमारे वेदம் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் आपके वचन जो कहता है उसका आज्ञा मानने के लिए सहायता कर அதற்காய் கர்த்தருக்கு உதவி செய்வீரா के लिए परमेश्वर हमें सहायता कर எங்கள் பரலோக பிதாவே மே நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் स्वर्गीय पिता पूरे मन से आपको धन्यवाद देते हैं நல்ல நாமத்திற்காக ஸ்தோத்திரம் अच्छा समय के लिए आपको धन्यवाद देते हैं சமூகத்திலே நாங்கள் வந்து ஆராதிக்க மகிமைப்படுத்த உதவி आपके समूह में आके हमें आराधना करने के लिए आपने सहायता की वेद वसन ध्यान के उदय से आपका वचन पढ़ने के लिए ध्यान देने के लिए सहायता की சிறியோர் பெரியோருக்காக ஒரு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது छोटे बड़े के लिए न्याय का दिन रखा गया அன்றைக்கு புத்தகங்கள் திறக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த நியாய தீர்ப்பு சொல்லப்படும் दिनों में पुस्तकें खोली जाएगी और उसके अनुसार न्याय दिया जाएगा வேதம் சொல்லுகிறதான மூன்று புத்தகங்களை பார்த்தோம் हमने तीन पुस्तक के बारे में पढ़े அந்த வேத புத்தகம் எங்கள் கையில தரப்பட்டிருக்கிறதுப்பா பவித்ர சாஸ்திரம் हमारे हाथ में दिया गया है அதன்படி வாழ்ந்தமை மகிமைப்படுத்தினாலும் எங்களுக்கு உதவி செய்யங்கப்பா इसके अनुसार जी के आपकी महिमा करने के लिए तो हमें सहायता करना நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதி दिनों में आए हुए हर एक को आशीष दे देव कृपा பெருகட்டும்
आपकी कृपा बढ़ने पाए अपने नाम महिमा पड़े आपके नाम की महिमा होने पाए यीशु के नाम से जपिकிறோம் எங்க நல்ல பிதாவே यीशु मसीह के नाम से मांगते हैं पिता आमेन आमेन हे मेरे मन यहोवा को धन्य कह और जो कुछ मुझ में है